ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்கர் டு சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு இருக்கோம் ஸோ டின்னர் சாப்பிட்டோம் ஸோ அது என்ன ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வருண் இது அம்பத்தூரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஹோட்டல் ஸோ இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க இங்கே ஸ்வீட்ஸு சேவரிஸ் அதை தாண்டி மூணு வேலை அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் நைட் டின்னர் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து நைட் டின்னர் அப்போது வந்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸோட காமிச்சிட்றேன் ஸோ ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஸ்வீட்ஸ் இருந்தது நான் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட் ஒரு கேக் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ட்ரை ஃப்ரூட் அதுலேயே ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் டீசெண்டாக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது மாதிரி ரேட்டும் கரெக்டாக ரீசனபுளாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா வகையான ஸ்வீட்ஸு அப்புறம் காரம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் இந்த வருண் ஹோட்டல் வருன்னு போனீங்கன்னா இது அம்பத்தூரு இருக்குது லொக்கேஷனும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அடுத்து நேராக ஃபுட் ஷேஷனுக்கு முதல்ல ஹோட்டலோட ஓவர் வியூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இதான் ஹோட்டலோட ஓர் வியூ என்னென்னா நாங்கள் போன டைமில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க டென் தேர்ட்டிக்கு தான் போனோம் ஸோ அந்த டைமில் இப்படி தான் வந்தது போனோன்னே நம்மளுக்கு தண்ணி கிளாஸ் இது மாதிரி ரெண்டு வச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் ரைஸ் ஐட்டம்ஸ் எதுனா சாப்பிட்னோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாஸ் ரெண்டு வெரைட்டி சாஸ் வச்சிடுறாங்க அது ரெண்டுமே இங்கே இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் போட்டு கொடுத்தாங்க அந்த ஆப்பத்துக்கு சட்னி சாம்பாரும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் வடகிரி வேணால் வடகிரி இல்லை தேங்காய் பால் வேணால் தேங்காய் பால் எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து நாங்கள் போன டைமில் ஆப்பம் வித் சட்னி சாம்பார் தான் ட்ரை பண்ணோம் அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து இட்லி இட்லி வந்து ஒரு டீசெண்டான சைஸ் இட்லி அதுக்கான சைட் டிஷ் ஒரு மூணு சைட் டிஷ் கொடுத்துட்டாங்க இல்லாமல் தேங்காய் சட்னி வேறு இருந்தது ஸோ மூணு சட்னி மூணு சைட் வந்து பார்த்தீங்கன்னா வடகிரி டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்பத்துக்கு சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு சாப்பிடும்போது அதுவும் நல்லா இருந்தது இட்லியாக இருக்கட்டும் ஆப்பம் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ கோபி மஞ்சூரியன் டீசெண்டாக இருந்தது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டீசெண்டாக இருந்தது குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க கோபி நிறைய போட்டிருந்தாங்க ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஒரு டீசென்ட் ஒரு கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டாங்க நாங்கள் ஹோட்டல் வரும்ல அதுக்கடுத்து ஒரு பரோட்டா ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பரோட்டாவாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் ரொம்பவே டீசெண்டாக இருந்தது அது கொடுத்த சைட் டிஷ்ஷும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா சொல்லலாம் குருமா கொடுத்துருந்தாங்க அது அருமை அப்படின்னே சொல்லலாம் இங்கே மெயினாக நாங்கள் ரசித்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை வெறும் வெஜ்ஜில் இருக்காங்க நான்வெஜ்னு நினச்சிக்காதீங்க வெஜ்ஜில் மட்டன் கறி தோசை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சோயாவில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் நினச்சேன் இந்த மசாலா வேறு லெவலில் இருந்ததுங்க செம்ம டேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி சட்னி வடகறி சாம்பார் குருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அம்பத்தூர் இருந்தீங்கன்னா ஒரு பக்காவான வெஜ் ரெஸ்டாரண்ட்டு போனோம் அதேமாதிரி டீசெண்டான ஒரு ஸ்வீட் ஷாப் போனோம் அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் வரும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கட்டும் ரேட்டாக இருக்கட்டும் நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க டின்னருக்கு போங்க ஒரு மஸ்ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஹோட்டலில்